பெபிள்ஸ் தமிழ். ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த மெரினா பிளாக் தான். சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஸ்கூல் எல்லாமே லீவ் விட்டாச்சு. இப்போ இந்த சென்னையில் இருக்கிற மெரினா பீச்சை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். மெரினா பீச்சில் என்னென்ன ஷாப்ஸ் இருக்குன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்க பாக்குறது இந்த மெரினா பீச்ல இருக்கிற கலைஞர் நினைவிடம். இதை பத்தி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இங்க கூட்டம் அதிகமாகவே இருக்கு. இன்னைக்கும் இங்க உங்களுக்கு அண்ணா நினைவிடம், மு கருணாநிதி அவர்களோட நினைவிடம் இருக்கு. இந்த கலைஞர் நினைவிடம் அண்ட் அண்ணா நினைவிடம் பக்கத்துலேயே உங்களுக்கு இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவி ஜே ஜெயலலிதாவோட நினைவிடம். அண்ட் அது மட்டும் இல்லை, உங்களுக்கு நம்ம புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் நினைவிடமும் இங்கே தான் இருக்கு. இப்போ வாங்க, அதையும் கிராஸ் பண்ணி தான் இப்போ மெரினா பீச் போகிறோம். வாங்க பார்க்கலாம். உள்ளே போகிறதுக்குள்ளேயே ஏகப்பட்ட ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்கு. நம்ம சோளம், வேர்க்கடலை, மாங்காய், எக்ஸட்ரா எக்ஸட்ரா சொல்லிகிட்டே போகலாம். இப்போ நம்ம உழைப்பாளர் சிலை கிட்ட வந்துட்டோம். இங்கே இவ்வளோ நேரம் நம்ம நடந்தது இப்போ நடத்தம் இல்லை. இனிமேட்டு நம்ம பார்க்க போகிறது தான் கடைங்க. பர்கர், தேங்காய் பால், இது கோகனட் பால், தேங்காய் பால், இதுவும் தேங்காய் பால், என்ன ரெண்டு முட்டை இருக்குது, எக் பர்கர். அந்த அண்ணன் வேலை பண்ணால் துணை ஆரம்பிச்சா முடியா சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷாக வளர்த்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே உள்ளே என்ட்ரு உடனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பில் எல்லாமே இருக்கு. பர்கர் இருக்கு, நான் இருக்கு, க்ரீம் பன் இருக்கு, இதுலயே ஸ்பைஸ் இன்ன கோயின்லாம் இது இல்ல, இது இல்லாம போய்டோம். அப்புறம் நான் எடுத்துக்கறேன். கேமராமேன் பயப்படறப்ப மயோனிஸ்லாம் இருக்கு. ஸ்டார்டிங் சூப்பரா இருக்கு. மயோனிஸ் எங்க முட்டை கணதுல ஏ, எனக்கு ஒரு முட்டை கொடுப்பா. சூப்பர், 30 ரூபீஸ் வர்த் வர்த் வர்மா வர்த் ஸ்டார்டிங் நல்ல வர்த். சத்தி உள்ளே என்ட்ரு ஆகும்போது உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு சூப்பரான ஷாப் இருந்ததுங்க. அதில் ஒரு எக் பர்கர் ஒன்று வாங்கியிருந்தோம். உண்மையிலேயே நல்லா சாஃப்டாக இருந்தது, வித் மயோனிஸோட சூப்பராகவே இருக்குது. இப்போ அடுத்து இங்கே என்னெல்லாம் ஷாப் இருக்குது, அந்த ஸ்நாக்ஸ் ஃபுட்டுக்கு எல்லாமே என்னென்ன ப்ரைசஸ் ஆகுதுன்றதையும் அப்படி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த பர்கர் ஷாப்பில் டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உள்ளே போகிற வழியில் உள்ள முழுக்க முழுக்க உங்களுக்கு கடைகளாக தான் இருக்குது. இப்போ வாங்க, இந்த கடைகளெல்லாம் தாண்டி உள்ள மெயினாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா சிறுக்கடை வியாபாரிகள் சங்கம். இப்போ நம்ம இங்கேருந்து பீச் வரைக்கும் என்னெல்லாம் ஷாப்ஸ் இருக்குன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த இடத்துலயே உங்களுக்கு காது குத்துறதுக்கு உண்டான இடம், கரும்பு ஜூஸு, நிறைய ஷாப்ஸ் இங்கே வெளியே அவைலபிளாக இருக்குது. இப்போ வாங்க நம்ம இந்த மெரினா பீச் ஸ்ட்ரீட் ஷாப் உள்ள போகலாம். அது நார்மல் தான், ஒன்று ரெண்டு. ஓகே, 6 10 6 10 இருக்கேன் ஃபஸ்ட்லேயே இருக்கு. ஓகே, சின்ன வளர்ச்சி விளையாட்டுங்க, நான்லாம் விளையாடிக்கிறேன் ரொம்ப நாள். சகுனி சகுனி 10 வருதா பாரு. உள்ளே என்ட்ரு ஆகும்போது இங்கே 397 ஷாப் நம்பரு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறைய சங்கு இல்லை வீட்டில் நம்ம செக் பண்ணுறதுக்கு உண்டான நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. அதுலேயும் இந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது. கிளிப் எல்லாமே பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் தான். இதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஷாப்பில் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்களும் இந்த ஷாப்பில் நிறையவே இருக்குது. மஸ்ட் மெரினா பீச் வரும்போது விசிட் பண்ணி பாருங்கள். உள்ள இங்கே நிறைய ஷாப்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது, அதுவும் டேட்டூ ஷாப்ஸ்லாம் வந்து ரொம்பவே நிறைய பேர் இருக்குது. நிறைய பேர் இன்ட்ரெஸ்டிங்காக போட்டுட்டு தான் இருக்காங்க, அது நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு ரெண்டு பக்கமுமே கடைகளாக தான் இருக்குது. இங்கே அடுத்ததாக சூப்பராக வீட்டை ரசித்து ரசித்து கட்டுறவங்களுக்கு இந்த கடையில் நிறைய விஷயம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அநேகமாக எல்லாம் ரீசனபிள் ப்ரைஸாக தாங்க இருக்குது. இந்த ஷாப் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. சின்ன சின்ன உடன் ஐட்டம்ஸ் எல்லாமே வித்தியாச வித்தியாசமான கலரில் வீட்டில் நீங்கள் மசாலா ஒருத்த இந்த கடையில் உங்களுக்கு வித்தியாச வித்தியாசமான நிறைய மரச்சாமான்களான பொருட்கள்லாம் இருக்குது. இங்கே வரும்போது மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். தலைவர் நிறந்தரும் உள்ளே என்ட்ரானிங்கன்னா உள்ளே ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே ஃபோட்டோ ஸ்டூடியோ இருக்குது. இங்கே உங்களுக்கு பிடிச்ச நடிகர்களோட நின்று நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நான் எங்கள் தலைவரோட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். நயன்தாராவா காமலே மாப்பிள்ள, நயன்தாரா துபாய் போயிருக்காங்க, எல்லாரும் இருக்கிறாங்க, நயன்தாராவா இல்லை. பாம்பியா கும்பு வா,
நீ ஒழுங்கா சொல்ல மாட்டியா? கும்பு கேரம் போர்டு. ஓகே, இது சொல்லலாம். உங்களுக்கு பல்லி இருக்குது, பச்சை பாம்பு இருக்குது, சிவப்பு பாம்பு இருக்குது, அனகொண்டா பாம்பு அது அந்த பக்கமா இருக்குது. உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பீச்சுக்கு வர்றதுனால ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒழுவுறாங்க, நேத்து கூட வந்து பாருங்க. நேத்து கூட என் கேமரா எனக்கு தெரியாது, நான் இப்பதான் வரேன். கூட வந்தாங்க பீச், ஒரு வருஷத்துக்கு அப்புறமா இப்பதான் வரேன். நிறைய கடைகளுக்கு உங்களுக்கு அவைலபிளாக தான் இருக்குது. கரும்பு ஜூஸ் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸு, இதுவே நீங்கள் கன் ஷூட் பண்ணுறதா இருந்தால் 40 ருபீஸு. நிறைய டாய்ஸ் எல்லாமே இந்த லேனில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இங்கே உங்களுக்கு அடல்ட்டுக்கு உண்டான நிறைய விதமான செயின்ஸ் அவைலபிளாக இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வாங்கலாம். அடுத்ததாக இங்கே வித்தியாசமான ஒரு இது, ஹேண்ட் பேண்ட் பேண்டு குழந்தைங்களுக்கு உண்டானது எல்லாமே நிறையவே இருக்குது. ப்ரோ இது கலர் போகுமா ப்ரோ? இது ஓ ஓகே ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுலேயும் கலர் போகிறது எல்லாமே இல்லை, நம்ம ரெட் ரோஸ்லேருந்து எல்லோ ரோஸ்லேருந்து குழந்தைங்களுக்கு உண்டான சூப்பர் சூப்பர் ஹேண்ட் பேண்ட்லாம் இங்கே அவைலபிளாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே வரும்போது ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே நிறைய கிளாத்து ஷாப்பும் நிறையவே அவைலபிளாக இருக்குங்க. அதுவும் 100, 140, 150. நீங்கள் பீச்சிலலாம் குளிக்க போகிறதா இருந்தால் இங்கேருந்தே நீங்கள் ட்ராக்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். நிறைய ட்ராக்ஸ் அவைலபிளாக இருக்குது. லேடிஸ் கூட கம்மல்ஸ் எல்லாமே இங்கே நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். அதை இங்கே வரும்போது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க சம்பாதி இருக்கு. இது நல்ல சீட்டா? ஐயோ அது வேறையா, இது வேறையா? இது நல்ல சீட்டா? வாவ், இந்த கடையில் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமாக சூப்பராகவே இருக்குது. பாம்பு. ஓகே வியூவர்ஸ், இங்கே மெரினா பீச்சில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-20 வருஷமாக இந்த அரிசியில் பேர் எழுதுறது வந்து ரொம்பவே ஃபாலோ பண்ணுவாங்க. அது நீங்கள் இங்கே வரும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது, அது இங்கே வரும்போது ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ண முடியாது. இந்த மெரினா பீச்சில் ஒரு டேட்டோ ஷாப்பில் தாங்க இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிவபக்தன் இருக்கார். தன்னோட விரல்கள் டேட்டோவாக போட்டுட்ருக்காரு. ஆல்ரெடி ஒரு டேட்டோ ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே டேட்டோ ஷாப்பில் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்குள்ள டேட்டோ போடணும்னு ஒரு ஆசையெல்லாம் இருக்குது. டேட்டோ பட் ஆனால் இங்கே பர்மனெண்ட் டேட்டோ போட்டிங்கன்னா சில பல காரணங்கள்லாம் இருக்குது. டெம்பரரி டேட்டோன்னா சந்தோஷமாக போட்டுக்கலாம், ஏன்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 மாதமோ ஒரு 8 மாதமோ கழிஞ்சு அதுவே ஆட்டோமேட்டிக்காக அழிஞ்சிரும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இங்கே வரும்போது டேட்டோ போட்டு ட்ரை பண்ணுறாங்க. வாங்க பார்க்கலாம். எந்த இடத்துக்கு போனாலுமே நம்மளுக்கு நம்ம உருவத்தை தனியாக காண்பிக்கிறதுக்கு ஒவ்வொரு கிளாஸஸுமே ரொம்ப முக்கியம். நீங்கள் மகாபலிபுரம் போனாலும் சரி, ஊட்டிக்கு போனாலும் சரி, நம்ம மெரினா பீச்சுக்கு வந்தாலும் சரி, உங்களுக்கு கிளாஸஸ்லாம் இங்கே மெரினா பீச் இந்த லைன்லேயே இருக்குது. வரும்போது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்குங்க. அதுவும் நம்மளோட ஃபேஸை வந்து இன்னும் கொஞ்சம் மெருகூட்டுற விதமாக எடுத்துக்காட்டுற மாதிரி நிறைய கிளாஸஸ்லாம் இங்கே அவைலபிளாக தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நீங்கள் லேனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குண்டான இடத்த எல்லாமே பார்த்துட்டே வந்தீங்க. இதுக்கு மேலே நம்ம பார்க்க போகிறது பாஸ், நம்ம சாப்பிட்றதுக்குண்டான இடம் வந்துருச்சு பாஸ், மெரினா பஜ்ஜி ஸ்டால். இருங்க பாட்டி, இருங்க பாட்டி, வர பாட்டி. கரை வரைக்கும் போயிட்டு வரோம். வர 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 ஆரம்பமே சூப்பராக இருக்கு. பாட்டி ஃப்ரெஷ்ஷாக அப்படியே எண்ணெயில் பஜ்ஜியை போட்டுட்ருக்காங்க. இருங்க நம்ம கரை வரைக்கும் போயிட்டு வரலாம். அதுக்கு மீன் வாங்கி மீன் வாங்கி திஸ் இஸ் ஷாப் த கோல்ட் ஃபிஷ். இன்னும் லைட்டு போடல பட் ஆனால் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அடுத்தது இங்கே ஊட்டி மிளகா பஜ்ஜி காலிஃப்ளவர் பக்கோடா இருக்குது. நிறைய பேர் இங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதையும் இருக்கீங்க பார்க்கலாம். ஒரு 1000 மீன் இருக்கு.
உடம்பா இருக்குது, எறா இருக்குது, இது என்னது நண்டு எல்லாம் இருக்கு. கையில காசு தான் இல்லை, எல்லாம் இருக்கு கையில காசு தான் இல்லை. அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஸ்பைசி ஸ்பைசி கம் டு ஹேர். உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அது ஃப்ரெஷ் பண்ணும்போது அங்கே வர்ற வாசம் வந்து பயங்கர நல்ல சுவாசமாக இருக்குது. எல்லாம் ஃப்ரெஷ் மீன் தான் இப்போ தான் மசாலா போட்டு வச்சுருக்காங்க. நம்ம கேட்கும் போது நம்மளுக்கு ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. வாங்க கரைக்கு போகலாம். இங்கே ஏகப்பட்ட சங்கு இருக்குது. பேரணி பீச்சுக்குள்ளே வந்துட்டோம். இந்த மாலை நேரம் போயிட்டு இரவு நேரமும் வரும்போது இங்கே நிறைய பேர் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா சில்லஸ் காற்று இறப்பதத்தோட ஃப்ரீயான இடமா போய் பயிற்சிக்கலாம். குழந்தைங்களாம் உண்மையில ஜாலியாக ஹவுஸ் ரைட் போயிட்டுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எல்லோரும் ஜாலியாக இருக்காங்க, நானும் ஜாலியாக இருக்கேன். வாங்க திருப்பி என்னெல்லாம் ஷாப்ஸ் இருக்குன்றத பார்க்கலாம். சுடு தண்ணியில் வேக வச்சும் உங்களுக்கு இங்கே சோளம் அவைலபிளாக இருக்குது. அதே நேரத்தில் தீப்பொறியில் நல்லா சூடு கட்டியும் அதுக்கு மேலே அப்படியே இந்த மிளகாத்தூள் லெமனெல்லாம் நல்லா தேய்ச்சி கொடுக்குறாங்க. நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். இங்கே ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ராட்டினத்தில் யார் வேணால் விளையாடலாம். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா ஸ்பீடாக போகும். பார்க்கறதுக்கு மேலே ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம இந்த மெரினா பீச்சுக்கு வந்துட்டு பஜ்ஜி சாப்பிடாமல் போனால் இப்படி. அதுக்காக இப்போ நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, இங்கே பஜ்ஜியோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 5 பஜ்ஜி 50 ரூபா நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறது. 3 பஜ்ஜி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு பஜ்ஜிக்கு 10 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, கூட இந்த கார்த்திக்கு. அப்புறம் நம்ம ட்ரை பண்ணலாமா? நான் ட்ரை பண்ண போகிறது உருளைக்கிழங்கு பஜ்ஜி. அதெல்லாம் அப்படியே டிப் பண்ணிவிட்டு மேலே அருந்துட்டு கீழே அருந்து அப்படியே திருப்பிட்டு. ஸோ நைஸ் கிறிஸ்பி. அதெல்லாம் அந்த ஈரப்பதத்துக்கு அதுவுமா சூப்பராக இருக்குங்க. ஓகே நான் ட்ரை பண்ணிட்டேன். இது உங்களுக்கு உங்களுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு. நம்ம பீச்சை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஷாப் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா மெரினா சூப்பர் பஜ்ஜி ஸ்டால். நான் ஒரு சென்னை வாசி, அதனால் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணாலும் கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம். பட் வாட் டு டு, அதான உண்மை. நல்லா இருக்கு. இப்போது இதோட நம்ம இந்த எபிசோடை ஃபினிஷ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இதே மெரினா பீச்சில் வேறு ஒரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேங்க. பபிள்ஸ் தமிழ்.